ஹாய் ஹலோ காய்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மாங்கன்று பற்றி போகிறது பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் கேம் தமிழ் கண்ணை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, பக்கத்தில் பெல் இருக்கனா ஆளில் போட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து மாங்கன்று வந்து பதியம் பண்ண போகிறோம். எப்படி பதியம் பண்ண போகிறோம்னா தண்ணியை வச்சு பதியம் பண்ண போகிறோம். இந்த மெத்தடில் நம்ம ட்ரை பண்ணோம்னா உங்களுக்கு வேர் விட்டுருக்கா இல்லையான்றது தெளிவாக தெரியும். மண் வச்சு கட்டினோம்னா அது வந்து 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு அவுக்காமல் இருக்கணும். ஆனால் இந்தமாரி நம்ம தண்ணியை வச்சு பதியம் பண்ணும்போது நம்மளுக்கு வேர் விட்டுக்கிறது தெரியும், நம்மளுக்கு அழகாக செடி எப்படி வளருதுன்றதை பற்றியும் தெரியும். நான் வந்து இப்போ ஒரு தண்ணி எடுத்துகிட்ருக்கேன், ஒரு வாட்டர் கேன், ஒரு வெங்காயம். ஏன் வெங்காயம் எடுத்துருக்கேன்னா நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து வெங்காயம் இல்லை கற்றாயை தான் யூஸ் பண்ணுவோம். கற்றாயை வெங்காயம் யூஸ் பண்ணுறோம்னா நம்மளுக்கு வந்து வேர் பிடிப்பு வந்து சீக்கிரம் கொடுக்கும். அந்த கற்றாயோ இல்லை வெங்காயமாக தடவும் போதோ இல்லை அணி கூட தடவலாம், அந்தமாரி நம்ம தடவும் போது வேர் வந்து நம்மளுக்கு சீக்கிரம் பிடிக்கும். பார்த்திங்கன்னா நான் வந்து வெங்காயம் நல்லா தடவி எடுத்துட்டேன். இந்த மாதிரி நம்ம வந்து ஒட்டு போட்டு வேறு பதியம் போட்டு எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து கன்ஃபார்மாக 6.5 மாதத்தில் காய் வைக்கும். ஏன் சொல்கிறேன்னா இது வந்து ஏற்கனவே காய் வைக்கிற மரம், காய் வைக்கிற மரத்தில் வந்து நம்ம பதியம் போடும்போது இப்போ அது வந்து இன்னும் 2 மாதத்துல 3 மாதத்துக்கு வந்து காய் பூ பூக்கிற ஸ்டேஜ், பூ பூக்கிற ஸ்டேஜில் இருக்கிறது நம்ம ஒட்டு பதியம் போடும்போது சீக்கிரமாகவே நம்மளுக்கும் அந்த செடியை கட் பண்ணி எடுத்து நம்ம மாடி தோட்டத்துலேயோ இல்லை கீழேயோ நம்ம காலி அடங்கியிருக்கோங்க நட்டோம்னா அது வந்து 6.5 மாதத்தில் காய் கன்ஃபார்மாக வைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மரம் வந்து ஒட்டு போட்ட மரம் தான், ஒட்டு போட்டு நான் எங்கள் நிலத்தில் வந்து நட்டது தான், நானே ஒட்டு போட்டு நட்டது தான். இது இந்த மரம் பார்த்திங்கன்னா 1.5 வருஷம் ஆகுது. அது வந்து இப்போ தான் சின்ன சின்ன காய்கள் வந்திருக்கு. இப்போ 30 நாள் கழிச்சு நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு வேர் விட்டுருக்குன்ட்டு. ஆ பாருங்கள் நீங்களே நம்மளுக்கு நல்லாவே தெரியுது வேர் விட்டுருக்கா இல்லையன்றது. இது வந்து 30 நாள் ஆகிடுச்சு. இதேமாரி வந்து நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கு. எலுமிச்சை வந்து சாத்துக்குடி மரத்தில் ஒட்டு போட்டு எப்படி வளர்ப்பது, கனகாம்பரம் எப்படி வளர்ப்பது, நம்ம சேனலில் வந்து நிறைய வெரைட்டி வெரைட்டியாக எப்படி எப்படி வேறு வேறு செடியில் ஒட்டு போட்டு வேறு செடி எப்படி வளர்ப்பதுன்ற பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதேமாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார், நீங்கள் ஏன் ஃபுல் வீடியோ ரிசல்ட் கொடுக்க மாட்டீங்க அப்படின்ட்டு. ஷார்ட் வீடியோவில் ஷார்ட் வீடியோவில் வந்து 60 செகண்ட்னால் போட முடியாது, அதனால் நான் வந்து அப்படியே 1 பை 1 போட்டு வரேன். அதேமாதிரி ஃபுல்லாக சக்ஸஸ் ஆகிறது வந்து ஃபுல் வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா ப்ரோ, நீங்கள் வந்து இப்போ எலுமிச்சை வந்து சாத்துக்குடி மரத்தில் ஒட்டு போட்டு அழகாக வளர்ந்துருக்கு, அதோடைய லிங்க் வேணால் கீழே கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள். நிறைய அந்தமாரி நம்ம வந்து புதுசு புதுசாக வேறு வேறு செடியிலேருந்து வேறு மரம் ஒட்டு போட்டு தான் எப்படி வளர்க்கலான்றதை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டு வரோம். கேம் தமிழ் கண்ணை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ஆளில் போட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக வேர் விட்டு வந்திருக்கு, நீங்களே பாருங்கள் வேர் விட்டுருக்கு. இதை வந்து நான் வந்து அதை ஒரு மண்கல் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அந்த மண்கணையில் வந்து நடவு செஞ்சு இது 3 மாதம் நான் விட்டுருவேன். 3 மாதம் விட்டு இதில் திருப்பின்னு ஒட்டு போட்டோம்னா நம்மளுக்கு வந்து இன்னும் சீக்கிரமாகவே ஒட்டு சின்ன மரமாக ரொம்ப ஹைட்டாக வளராது. ஒட்டு மரன்றதுனால சின்னதாகவே படரும் மரம் வந்து ரொம்ப பெருசாக. இப்போ நம்ம விதை போட்டு வளர்த்தோம்னா அது காய் காய்க்கவே எப்படி 2 வருஷம் ஆகிடும், 2 இல்லை 3 வருஷம் ஆகிடும். நம்ம இந்தமாரி பதியம் பண்ணும்போது 6 மாதத்துலேயே காய்கள் கொடுக்கும். நம்ம ஒட்டு போடுறது பற்றி எப்படி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதேமாதிரி வந்து நம்ம வேறு வேறு மரத்தில் எப்படி ஒட்டு போடுறதுன்னு பற்றி கூட நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அதில் வந்து நிறைய வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கு, ஃபெயிலியர் ஆனதாக நம்ம அப்படியே விடக்கூடாது. அதை வந்து வேறு வேறு மெத்தட்ஸில் நிறைய ஒட்டு போடுற முறைகள் இருக்குது, அந்த முறையில் நம்ம ட்ரை பண்ணிட்டு தான் விடணும். அது எப்படிலாம் ஒட்டு போட்டு எப்படிலாம் வளர்க்கலான்றதை பற்றி தான் நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இதை நடவு பண்ணிட்டேன், இதை வந்து ஒட்டு போடுறேன். இதனுடைய நெக்ஸ்ட் வீடியோ போடுற பார்ட் 2 வீடியோ இது வந்து பார்த்திங்கன்னா மரம் வெட்டின மரத்தை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு பதியம் பண்ணி வச்சுருக்கேன் தண்ணியில். இது எப்படின்றது வீடியோவும் பின்னால் அப்டேட் அப்லோட் பண்ணிட்டு வரேன். நம்ம சேனலில் வந்து எதெல்லாம் சக்ஸஸ் ஆகுதோ அதை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டு வரும். ஏன்னா ரீசனாக வந்து பப்பாளி மரத்தில் எப்படி ஒட்டு போடுறது கூட போட்டிருக்கேன், அது வீடியோ அப்லோட் பண்ணுறேன். வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுறேன்.